ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ் கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்ல்டுலேயே வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடிய நான்கு நாயங்களை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோக்குள்ளே வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கான் ஹவுண்ட் அப்படிங்கிற ஒரு டாகுங்க. இதோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குங்க. இந்த டாகுனுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டாகை விட ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் ஷைனியாகவும் சில்கியாகவும் இருக்குங்க. இதனுடைய ஹேர் கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு பல கலரில் வந்து இருக்குங்க. இது இருக்கிறதுலே வந்து டாலஸ்டான ஒரு டாகும் கூட. அதே மாதிரி அதிகமான ஹேர் லென்த் உள்ள டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கான் ஹவுண்ட் அப்படிங்க டாக் தாங்க. இதை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பழக்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வேட்டையாடுறதுக்கான நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 19வது நூற்றாண்டில் தான் இந்த டாக் வந்து ஆப்கானிஸ்தானில் பூர்வீகமாக கொண்டு உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த டாக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட முடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சில்கியாக ஷைனிங்காக இருக்குல்ல. லேடிஸ் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமையாகவும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஓக்ஷயர் டெரியர் அப்படிங்கிற ஒரு டாகுங்க. இந்த டாக் பாருங்கள், அப்படியே செம்பட்டை முடிய சும்மா மண்டையிலேருந்து கால் வரைக்கும் காலினுடைய பாதமே தெரியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுல பார்க்கவே நல்லா மொசு மொசுன்னு ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்க இந்த டாக் தாங்க இருக்கிறதுலே சின்ன டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். இது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது, இதை தனியாக வீட்டில் விட்டு போனால் ரொம்ப பயந்துருமா, அதனால் இதை ரெண்டு டாகாக சேர்த்து தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 13-20 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரியே இந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் பல், அதாவது பால் பல்லும் நிரந்தர பல்லும் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை பூர்வீகமாக கொண்டதுன்னா இங்கிலாந்து பூர்வீகமாக கொண்டதுங்க. ஆனால் இது ஒரு நல்ல ப்ரீடாக இருந்தாலும் இது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுருமாங்க. அதாவது குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த நம்மளை மாதிரி சளி, இருமல், அந்த காய்ச்சலும், டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி வந்து இந்த நாய்க்கு அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதுவும் சூப்பரான ஹேர் ஸ்டைலில் உள்ளக்கூடிய நாய் தாங்க. இதுக்கு பேர் வந்து லசாப்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது திபெத்தை பூர்வீகமாக கொண்டதான். இது வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரமான ஒரு நாய் தாங்க. இதோட முடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா லாங்காகவும் நல்லா ஹார்டாகவும் இருக்குங்க. முடியினுடைய கலர் பார்த்திங்கன்னா பிளாக், ப்ரௌனு, கோல்டன், ஹனி அப்படின்னு இருக்குது. இது திக்காக, ஹெவியாக, ரொம்ப ஹார்டாக, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமாங்க. இதோட கண்கள் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வால் பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா வளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வளர்க்கக்கூடிய நாய்களே வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு நாயின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் டாக் ஷோவில் கூட்டிகிட்டு போனனா இதுதாங்க சும்மா ஃபர்ஸ்ட் ப்ரைஸை அள்ளிக்கிட்டு வரும். அந்த நாய் தாங்க இந்த லசாப் ஷோ அப்படிங்கிற ஒரு டாகு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மால்டீஸ் அப்படிங்கிற ஒரு டாகுங்க. இந்த டாக் பாருங்கள், அப்படியே சும்மா வென் பண்ணி போத்துன மாதிரி எவ்வளோ சூப்பராக நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு, இது தாங்க டாய் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொம்மை நாய்க்குட்டி, அதாவது நாயா இல்லை பொம்மையா அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், நம்ம விளையாடுறதுக்கு ஏற்றது, நம்ம மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும், பார்க்கவே நல்ல குட்டியாக இருக்கும். அதாவது லேப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய காரில் போகிறவங்கலாம் மடியில் தூக்கி வச்சுட்டு போகும்போது சும்மா சைனிங்காக சூப்பராக வெள்ளையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க டாக் தாங்க. இதுக்கு பேர் மால்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஒரிஜினல் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் இருக்காங்க. இது வந்து 10 இன்ச் அளவுக்கு வளருமாங்க. 3-4 கிலோ தான் இருக்கும். ஈஸியாக நம்ம தூக்கிட்டு போகலாம். ஆனால் இதோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 12-15 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு குடும்ப நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த 4 நாய்க்குட்டிங்களில் எந்த நாய்க்குட்டியோட ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதுமையான வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா கீழே இருக்கல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.